நாகாலாந்து, திரிபுரா, மேகாலயா சட்டமன்ற தேர்தல் வாக்கு எண்ணிக்கை நடைபெற்று வந்த நிலையில் திரிபுரா நாகாலாந்தில் ஆட்சியை பாஜக தக்க வைக்கிறது. மேலும் மேகாலயாவில் இழுபறி நிலை நீடித்து வருகிறது. மேகாலயா மாநிலத்தில் எந்த கட்சியும் தனிப்பெரும்பான்மை இல்லாத நிலையில் இழுபறி நிலை நீடித்து வருகிறது. திரிபுரா மாநிலத்தில் 60 தொகுதிகளில் பாஜக கூட்டணி 34 தொகுதிகளில் முன்னிலை வகிக்கிறது. நாகாலாந்து மாநிலத்தில் 60 தொகுதிகளில் பாஜக கூட்டணி 36 தொகுதிகளில் முன்னிலை வகிக்கிறது. மேலும் மேகாலயா மாநிலத்தில் எந்த கட்சிக்கும் தனிப்பெரும்பான்மை கிடைக்காத நிலையில் இழுபறி நிலை நீடித்து வருகிறது. திரிபுராவில் மீண்டும் பாஜக ஆட்சி அமைய இருக்கின்றது. மேலும் நாகாலாந்திலும் மீண்டும் பாஜகவினுடைய கூட்டணி ஆட்சி அமைய இருக்கின்றது. வடகிழக்கு மாநிலங்களில் தேர்தல் நடைபெற்றிருந்தது. அந்த தேர்தல் திரிபுராவில் கடந்த 16 தேதியும், நாகாலாந்து மற்றும் மேகாலயா மாநிலங்களில் 27 தேதியும் தேர்தல் நடைபெற்றிருந்தது. இந்த 3 மாநிலங்களில் நடைபெற்ற தேர்தலுடைய வாக்குகள் எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்பட்டிருக்கின்றன. இதில் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகளில் கூறப்பட்டிருந்தபடி திரிபுரா மற்றும் நாகாலாந்து மாநிலங்களில் எந்த ஒரு மாற்றமும் இல்லாமல் மீண்டும் பாஜக தலைமையிலே அந்த கூட்டணி ஆட்சி அமைகின்றது. அதே நேரம் தொங்கு சட்டசபை அமையும் என்று சொல்லப்பட்டிருந்த மேகாலயா மாநிலத்தில் எந்த ஒரு கட்சிக்கும் பெரும்பான்மை கிடைக்கவில்லை. இதன் காரணமாக மேகாலயா மாநிலத்தில் மட்டும் தொங்கு சட்டசபை அமைவதற்கான சூழல் ஏற்பட்டிருக்கின்றது. அந்த மாநிலத்தை பொறுத்தவரை அங்கு இருக்கக்கூடிய தேசிய மக்கள் கட்சி வலிமையான கட்சியாக, மாநில கட்சியாக பார்க்கப்படுகின்றது. அங்கு முதலமைச்சராக அந்த தேசிய மக்கள் கட்சியினுடைய தலைவர் கான்ராட் ஸ்வாங்மா இருக்கின்றார். அவருடைய கூட்டணியில்தான் பாஜக கடந்த 5 ஆண்டுகள் இருந்தது. 2018 ஆண்டு பாஜகவும் தேசிய மக்கள் கட்சியும் இணைந்துதான் தேர்தலை சந்தித்திருந்தார்கள். என்றாலும் தற்பொழுது மேகாலயா மாநிலத்தில் அனைத்து கட்சிகளும் தனித்தனியாக தேர்தலை சந்திக்கின்றார்கள். தேசிய மக்கள் கட்சி, பாஜக, காங்கிரஸ், திரிணாமுல் காங்கிரஸ் என்று அனைத்து கட்சிகளும் தனித்தனியாக மேகாலயாவில் தேர்தலை சந்தித்த நிலையில் அந்த மாநிலத்தில் மட்டும் தொங்கு சட்டசபை அமையக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டிருக்கின்றது. அதாவது 31 தொகுதிகளில் வெற்றி பெற்றால் மட்டுமே அறுதி பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்க முடியும் என்ற சூழலில் அங்கு தேசிய மக்கள் கட்சி 25 இடங்களை மட்டுமே பெற்றிருக்கின்றது. அதற்கு அடுத்த நிலையில் மற்றும் ஒரு மாநில கட்சியான யூடிபி 10 இடங்களை பெற்றிருக்கின்றது. காங்கிரஸ் 6 இடங்களை பெற்றிருக்கின்றது. இதன் காரணமாக காங்கிரஸ் அல்லது பாஜகவுடன் இணைந்து அங்கு ஆட்சி அமைப்பதற்கான சூழல் ஏற்படுமா என்பது அந்த தேர்தலின் இறுதி முடிவுக்கு பிறகே தெரிய வரும். அதே நேரம் திரிபுரா மாநிலத்தை பொறுத்தவரை பாஜக மீண்டும் ஆட்சி அமைக்கின்றது. 36 இடங்களிலிருந்து 45 இடங்களை திரிபுராவில் பாஜக கைப்பற்றும் என்று சொல்லப்பட்ட நிலையில் 34 இடங்களை பெற்றிருக்கின்றது பாஜக. இதன் காரணமாக ஆட்சி அமைப்பதற்கு தேவையான அறுதி பெரும்பான்மை அளவான 31 தொகுதி என்பதையும் கடந்து 34 இடங்களில் பாஜக கைப்பற்றுகின்றது. அந்த மேற்கு வடகிழக்கு மாநிலங்களில் இருக்கக்கூடிய அந்த திரிபுரா மற்றும் நாகாலாந்து மாநிலங்களில் பாஜகவினுடைய ஆட்சி என்பது மீண்டும் அமைந்திருக்கின்றது. பாஜக மீண்டும் ஆட்சி அமைப்பதற்கான வாய்ப்பு ஏற்பட்டிருக்கின்றது. திரிபுரா மாநிலத்தை பொறுத்தவரை அந்த மாநிலத்தில் ஏற்கனவே பாஜக தலைமையிலான ஆட்சி இருந்து வந்தது. என்றாலும் தற்பொழுது அங்கு புதிதாக உருவாகியிருந்த திப்ரா மோதா என்கின்ற கட்சியின் காரணமாக பாஜகவினருடைய பழங்குடியின வாக்குகள் சிதறும் என்று ஒரு கருத்து இருந்தது. குறிப்பாக பாஜக கடந்த முறை வெற்றி பெற்ற தொகுதிகளில் 18 தொகுதிகள் பழங்குடியினர் அதிகம் இருந்த 20 தொகுதிகளில் 18 தொகுதிகள் இடம்பெற்றிருந்தது. எனவே அந்த 18 தொகுதிகளுடைய வெற்றியை இந்த திப்ரா மோதா என்கின்ற அரசியல் கட்சியினுடைய வரவு பாதிக்கும் என்று சொல்லப்பட்டிருந்தாலும் அந்த கட்சி அந்த பழங்குடியினர் இடம்பெற்றிருந்த பகுதியில் இருக்கக்கூடிய 12 இடங்களில் மட்டுமே அக்கட்சி வெற்றி பெற்றிருக்கின்றது. இதன் காரணமாக பாஜக திரிபுரா மாநிலத்தில் ஆட்சி அமைப்பது உறுதியாகி இருக்கின்றது. பாஜக தேசியவாத ஜனநாயக முற்போக்கு கட்சி என்ற கட்சியுடன் இணைந்து நாகாலாந்து மாநிலத்தில் ஆட்சி அமைப்பதும் உறுதியாகி இருக்கின்றது. நாகாலாந்து மற்றும் திரிபுரா மாநிலங்களில் பாஜக தற்பொழுது ஆட்சி அமைக்கக்கூடிய வாய்ப்பு உருவாகி இருக்கின்றது. அதே நேரம் மேகாலயா மாநிலத்தை பொறுத்தவரை